சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து படம் டக்குன்னு முடிஞ்சிருச்சோ, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பங்கமாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தெரிக்க விட்டாங்க. சூரி பிரிஸ்டாப்ல இன்ட்ரோல் செமையா இருந்தது. சூரியோட ஆக்டிங் விடுதலைக்கு அப்புறம் இது இந்த படம் செம வேற லெவலில் போய்கிட்டு இருக்காரு. சூரிய மோசமாக நியாயமானு கேட்கும்போது கடைசியில் சூரிய நியாயம் பக்கமே நின்றுட்டாரு. அதான் சூரி தான் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. கடைசி வரைக்கும் விசுவாசத்துக்காக வாழ்ந்து நல்ல ஒரு முன்னாள்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே கதை கதையோடு தான் போயிட்டுருக்கா, அதனால எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த இன்டர்வெல் தான் ப்ரோ, மாசா சாமி வர மாதிரி கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபேமிலி நல்லா பார்க்கலாம், நல்லா சீரியஸ் நல்லா இருக்கு, நல்லா ரத்தம் அந்த மாதிரி அதிகமாக காட்டுறாங்க. ஆமாம் அவன் ரத்தம் நல்லா நல்லா சூரிய நல்லா பண்ணியிருக்காரு. அதோட ட்விஸ்ட்டு திடீர்னு சூரி கொடுக்குற அந்த ஆக்டிங் செம்ம ஆக்டிங் ப்ரோ. சூரிய காண்டியே பார்க்கலாம். சூரிய ஆக்டிங் போய் சொல்லி காமெடி வேணான்ற சொல்லிலாம் ப்ரோ. சூரிய அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேறு லெவல் ப்ரோ. ஆக்ஷன் ஃபிலிமாக கொண்டு வந்தால் அவருக்கு கெரியரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட கெரியர் தான் நான் தான். சசிகுமார் படத்தில் சூரிய இருந்த காலம் போய் இப்போ சூரிய படத்தில் சசிகுமார் இருக்கிற அளவுக்கு சூரியனோட வளர்ச்சி, அவங்களோட இந்த வேகம், இந்த திரையுலக வளர்ச்சி. சூரிய நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற கருடன் படம் மூணாம் நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். மக்கள் எந்த மாதிரியில் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்க வந்தோம். தூக்கி விடுமா, கண்டிப்பாக தூக்கி விட்டுருச்சு. இன்றைக்கு மூன்றாம் நாள் மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? சூர்யா நடிப்பு நல்லா இருக்கு. சூரிய நடிப்பு நல்லா இருக்குங்க. சசிகுமார் நடிப்பு நல்லா இருக்கு. ஆ, ரெண்டு பேரும் நடிப்பு நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. படம் சூப்பருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. யுவன் பிஜிஎம் செம்மையாக பண்ணியிருக்காரு. அது சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் இதாக தெரியல, செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. பார்க்கலாம் படம். ப்ரோ படம் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எந்த சீன் ரொம்ப ப்ரோ கிளைமேக்ஸ் பங்கமாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தெரிக்க விட்டாங்க. சூரி பிரிஸ்டாப்ல இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கும். இன்ட்ரோலாம் சதறிடுங்க, தியேட்டரை சதறிடும். இன்டர்மிஷன் வேற லெவல். சூரியனா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டு கிரேட்ஸ், சூப்பராக இருக்கு படம். எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை நாள் நம்ம பார்க்கலாம். கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் காமெடியனாக இருக்கிறத விட இதுலேயும் காமெடி பண்ணியிருக்காரு அவர். ஆனால் ஹீரோவாக அவர் ஜெயிச்சிட்டார். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லேயே அவர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இதுதான். சசிகுமார் இந்த படத்துக்கு வந்தது கரெக்டாக கரெக்டானது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. எல்லாருக்குமே அவங்களோட வந்த கிரெடிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம் வந்து. படம் டக்குன்னு முடிஞ்சிருச்சோ, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். நல்லாயிருக்கு ப்ரோ. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு? ஃபைட் சீன். ஃபைட் சீன் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அதோட ட்விஸ்ட்டு திடீர்னு சூரிய கொடுக்குற அந்த ஆக்டிங் செம்ம ஆக்டிங் ப்ரோ. சூரிய காண்டியே பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒத்து ப்ரோ. கதைக்கு ஏற்றாப்பு நடிச்சிருக்காரு ப்ரோ. நல்லா சூரிய படம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் சசிகுமாருக்கு ஒரு நல்ல கேரக்டர், உறுத்தான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. சூரிய இந்த மாதிரி கதையும் நாயனாக ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி போகிறது நல்லாயிருக்கும். இனிமேல் அவர் நல்ல நல்ல படமாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நல்லாயிருக்கு ப்ரோ. இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சா ப்ரோ? இந்த இன்ட்ரோல் பிளாக் உள்ள கதை முன்னாள்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே கதை கதையோடு தான் போயிட்டுருக்கா, அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும். எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் இருந்துச்சா? போர் அடிக்கும். லேகுன்றது என்ன, கதையில் அப்பப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நகலும்ல, அவ்வளோதான். மற்றபடி கதை ஃபுல்லாகவே நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னொரு வாட்டி வாட்ஸ்அப்பில் இன்னொரு வாட்டி பார்க்கலாமான்றீங்களா? கண்டிப்பாக சூரி, ஏன்னா கதைக்கு ஏற்றாப்புல நடிச்சிருக்காருனால கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் வேறு லெவல் ப்ரோ. விசுவாசத்துக்காக பார்க்கலாம் படம். நட்பு தானே, எங்கள் நட்பு மட்டும்தான் மிரட்டி விட்டாப்புல சூரி. ப்ரோ சசிகு சசிகுமார் நல்லா பண்ணியிருக்காரா? சசிகுமார் சூப்பர் ப்ரோ, வேற லெவல். ஃப்ரெண்டுக்காக பார்க்கலாம். எந்த சீன் உங்களுக்கு உறுத்தா இருந்துச்சு படம் பார்க்குறது? கடைசி வரைக்கும் மிரட்டி விட்டாங்கண்ணே. விசுவாசந்தே எங்க வேற மாதிரி ப்ரோ. சூரி தான் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. கடைசி வரைக்கும் விசுவாசத்துக்காக வாழ்ந்து நல்ல ஒரு எண்ணத்தோட தலை வந்துட்டாரா? சூரியே இப்போ தலையாக்கிட்டீங்க. ஆமா ப்ரோ, தலை மிரட்டி விட்டார் படம். அவர் தான் இங்கே ட்ரெண்டிங்க. நல்லா இருக்குண்ணா, பார்க்கல படம் செமையாக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா ஒரு இது கொடுத்துருந்தாங்க. சூரிய நல்லா ஆக்டிங் பண்ணுறாரு. ஃபேமிலி நல்லா பார்க்கலாம், நல்லா சீரியஸ் நல்லா இருக்கு, நல்லா ரத்தம் அந்த மாதிரி அதிகமாக காட்டுறாங்க. ஆமாம், அவன் ரத்தம் நல்லா நல்லா சூரிய நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூரிய ஆக்டிங்னா வேற லெவல். பேசாமல் சந்தானத்தை வந்து காமெடியில் ஆக்டிங் போய் சொல் ஆக்டிங்லேருந்து வர சொல்லிட்டு சூரிய ஆக்டிங் போய் சொல்லி காமெடி வேணான்ற சொல்லிலாம் ப்ரோ. சூரிய அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவல் தரமான. யுவன் சங்கராஜா பேக்ரவுண்ட் சூப்பர் ப்ரோ. அப்புறம் உன்னி முகுந்தன், அவர் வாய்ஸ் கொஞ்சம் மலையாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தமிழ் பேசுகிற இல்லை. மற்றபடி ரிவ்யூ சூப்பர், படம் நல்லா இருக்குது.
எந்த சீன் படத்துல அந்த இன்டர்வெல் தான் ப்ரோ. ஆசா சாமி வர மாதிரி கொண்டு வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. கொஞ்சம் என்கேஜ் ஆனது நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சா? இன்டர்வெல் இன்டர்வெல் தான் ப்ரோ மாஸ். கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு ஃபைட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. விடுதலைக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு. விசுவாசமா நியாயமான்னு கேட்கும்போது கடைசியில் சூரிய நியாயம் பக்கமே நின்றுட்டாரு. அதான் படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பர், வேற லெவலில் செம்மையாக இருந்தது. சூரியோட ஆக்டிங் விடுதலைக்கு அப்புறம் இது இந்த படம் செம வேற லெவலில் போய்கிட்டு இருக்காரு சூரி. ஓகே, கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சா படம் பார்க்குறப்ப? நமக்கு நல்லா கனெக்டிங் இருந்துச்சு, கனெக்டிவ். ஓகே, அப்படியே மெய் மறந்தாச்சு, அப்செட் அப்படியே உட்காந்தாச்சு. சூரியோட ஆக்டிவிட்டிஸ் செம்ம. சசிகுமார் ஓகே, அவர் ரீஎன்ட்ரி மாதிரி திருப்பி இறக்க இருந்து சென்றிருக்காரு. உயிரை கொடுக்குறாரு. ஆமாம், மூணு பேருமே அவர் அவருடைய உண்ணி முகந்தனா அவர் செம. ஓகே, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. சூரிய உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எட்டு நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். அதான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு மாதிரி கேட்குமா உங்களுக்கு? ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. சூரியக்காண்டியே வந்து பார்க்குற மாதிரி அடுத்தடுத்து கட்டங்கள் ஃபஸ்ட்டு விடுதலை பண்ணியிருந்தார். அதே மாதிரி இதுவும் கருடனும் கொஞ்சம் நல்லா, அதை விட அதிகமாக, அதாவது கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நல்லா உண்மையிலேயே அவருக்காண்டி அப்படின்னு தாண்டி என்ன ஒரு நல்ல நடிகனாக ஒரு ப்ரூவ் பண்ணி பாடலாம், அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சன்லாம் செட் ஆகிருச்சு அவருக்கு அந்த. ஆ, அதைத்தான் அந்த இதில் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சன்லாம் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு அவர். இதுக்கப்புறம் ஆக்ஷன் ஃபிலிம்னா கரெக்டாக அவருக்கு அமைஞ்சிடும். அவர் காமெடியோட ஆக்ஷன் சூப்பராக பண்ணுறாரு. எந்த இடத்துல உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு படம் பார்க்குறப்போ? இன்டர்வெல்ல ஃபஸ்ட் இடத்துல அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தாங்க, அந்த சீன் வரும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் விசுவாசத்தை தாண்டி அந்த ஒரு பிரேக் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த மாதிரி அடுத்து மாறுற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே பற்றி தான் அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் போட்டுட்டு நம்மளை கலப்பி விட்டாங்க வரும்போது. வெற்றி மரோட கதைக்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. வெற்றிமாறன் படமா நல்லா இருக்கு. வெற்றிமாறன் படம் பிடியா? நல்லா இருக்கு. வெற்றிமாறன் நல்லா நல்லா சூஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. சூரி மேன்மேலும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக கொண்டு வந்தால் அவருக்கு கெரியரில் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளோட கெரியர் தான் நாசாமல். அஞ்சுக்கு எத்தனை கொடுக்கலாம்? 5 ஸ்டார். அஞ்சுக்கா? அஞ்சுக்கு ஒரு 4 கொடுக்கலாம். அப்படி வந்து